Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து part 2 video தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது மதுரை டு சென்னை and சென்னை டு டெல்லி flight journey தான் பார்த்துட்டு இருக்கோம். So, நம்ம வந்து சென்னை ரீச் ஆயிட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So, இது வந்து கண்டினியூ flight தான்ன்றதுனால நமக்கு வந்து மேலேயே வந்து நமக்கு reserved area இருந்தது. So, அங்க போயிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். So, அங்கேயே வந்து afternoon food எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து 4 o'clock வந்து ஃப்ளைட்டு டைமிங் அதுவுமே கொஞ்சம் டிலே ஆகிட்டு 4:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன கிடைக்கும்ல, ஸோ இந்த மாதிரி KFC இந்த மாதிரி ஃபுட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் அதான் இருந்தது. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃப்ளைட் ஏறதுக்கு வந்து ரொம்ப நேரம் இருந்ததுனால செம்ம போர் அடித்தது. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் டைம் பாஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 தான் வந்து ஃப்ளைட் வந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்டு வந்தது. ஸோ கிளைமேட் வந்து கொஞ்சம் அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபாக் அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு வந்தது. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரி ஆகுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் கனெக்டிங்கிறதுனால நமக்கு வந்து இப்படி ஏறிடலாம். இது வந்து நமக்கு பஸ்ஸு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கனெக்டர்லேயே இருக்கும். ஸோ இது உள்ளேயே அப்படியே வந்து ஃப்ளைட் உள்ளே போயிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 4 பேருக்குமே அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே கிடச்சதுனால ஸோ கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஃப்ளைட் வந்து கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளைட் வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படியும் 2.5 hours ஆகும். ஸோ ஒரு மூவி பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலருந்தே வந்து மூவியெல்லாம் டவுன்லோட் போட்டு வச்சுருந்தோம். லவ் டுடே மூவி பார்க்கல, சரி ஓகே அது பார்க்கலான்னு சொல்லிட்டு டவுன்லோட் போட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 7:38 ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருட்டிடுச்சு. இந்த டைமில் டெல்லியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. மேலேருந்து கீழே ஃபுல்லாக லைட்டிங்ஸு செம்மையாக இருந்தது. ஆனால் ரொம்ப கஜ 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 கஜன்னு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. மேலேருந்து டெல்லி வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக டெல்லி குளிருக்கு வந்து திரும்பி வந்துட்டோம். எங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து லக்கேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. எங்கே வந்திருக்கோம் டெல்லி ரீச் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லக்கேஜ் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து லக்கேஜ் வரப்போது எடுக்கப்புறோம்.
ஸோ லக்கேஜ் வைக்கிற ட்ராலியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுதன் அங்கே வந்து வெயிட் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு நிற்கிறேன்? டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டாக்ஸி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனலி கார் ஓலா புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீ என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டில் பை.